ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் ரயில் பாக்கி லட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபி வந்து ரேஷன் கார்டு கேட்டு வந்திருக்கார்ல. கோபி இப்போ அவள் யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாக்கியா வந்து இனியா கிட்ட வா நீ உள்ளே போய் சாப்பிட்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஜெனி பின்னாடியே போயிடறாங்க. செலியன் கிட்ட கேட்டால் செலியன் ரேஷன் கார்டெலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. தாத்தா பாட்டியோ ஏ போடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவர் வேலையை பார்க்குறாரு. இப்போ கோபிக்கு என்ன செய்யறேன்னே தெரில. வீட்டிலேருந்து நேராக ராதிகா வீட்டு கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு, ஐயோ இப்போ இவ வர கேட்பாளே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லி நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் ராதிகா பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. அப்போ ராதிகாவை பார்த்தோன்னே கோபி சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னைக்கு. ராதிகா கேட்காங்க, ரேஷன் கார்டு எங்கே அப்படின்னோடனே, உங்களால் என் நல்லதுக்கு உங்கள் நல்லதுக்கு இல்லை நம்ம நல்லதுக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட வாங்கிட்டு வர முடியலல்ல, அப்புறம் என்ன நீங்கள் அப்படின்னோடனே கோபி கேட்குறாரு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த இப்போ என்னக்கு ராதிகா இப்படி கோவப்படுற அப்படின்னோடனே, பின்ன உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கொண்டு வர முடியுதா, இதனால் அங்கே வந்து அந்த போஸ்ட்மேன் பிரச்சனை இங்கே நீங்கள் பிரச்சனைன்னொடனே, நானும் அந்த போஸ்ட்மேன் ஒன்னா இப்போ பார் நான் போய் அந்த ரேஷன் கார்டு இல்லாமல் திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோபி மறுபடியும் அங்கே போகிறாரு. அப்போனே ராதிகா சொல்கிறாங்க, அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ கோபி என்ன பண்ணுறாருன்னா, நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவங்க எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கோபி நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் போய் ஒன்று ஒன்றா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போனே பாக்கியா திட்டுருங்க, இங்கே பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிற, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா, நம்ம வீட்டுக்குள்ளே திருடை வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருக்கானே. கோபி சொல்கிறார், பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள், இல்லை போனோன்னே எல்லோரும் கவலையாக இருப்பீங்கன்னு பார்த்தா நல்லா டெய்லி பிரியாணியாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்றீங்க போல. பாவம் கோபிக்கு அங்கே நல்ல சாப்பாடே இல்லைல்ல, அந்த ஆதங்கத்தில் அப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி நல்ல சாப்பாடாக பிரியாணியாக செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க, வாசனை ஊர் முழுக்க வருது அப்படின்னோடனே தாத்தா கேட்குறாரு, ஏண்டா நீ எதுக்கு வந்த என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இப்போ ரேஷன் கடை எங்க அப்படின்னா, அப்புறமா செலியன் வந்து ஜெனி கிட்ட கேட்கிறாரு, எங்க ரேஷன் கடைனே அந்த ரேக்ல வந்து பர்சுக்குள்ள இருக்கு அப்படின்னோடனே, அப்புறமா கோபி அதை எடுத்துட்டு இந்த எடுத்துட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஏமா நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அப்புறம் அவர் போற மாதிரியே இல்லைல்ல ஆண்டி, சண்டை போடுற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ கொண்டு போய் ராதிகா கிட்ட போய் அதை போய் கொடுத்துட்டு கோபி வந்து அவங்க கட்டின தாலியை எடுத்து, ஏன் பாக்கியா சாரி ராதிகா, நீ இந்த தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட எப்படி சிரித்து சிரித்து பாசமாக பேசிகிட்டு இருந்த, இதை கட்டினதுலேருந்து நீ ஏன் இப்படி மாறிட்ட, அப்பப்போ இந்த மாதிரி என்கிட்ட கோவப்படுற அப்படின்னோடனே ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போலாம், இருங்க நான் உங்களுக்கு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, கோபி தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. இவ அப்பப்போ அண்ணியன் ஆயிடுறா, அப்பப்போ சிரித்து பேசுகிறா, அப்பப்போ ஆன் கத்துறா, என்ன தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ரியாக்ஷனில் எல்லாமே புலம்பிட்டு உட்காந்துருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, எழில் வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட ப்ரொடியூஷரோட பொண்ணு இங்கே வந்திருந்தாடா, வந்த அவர் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு பாட்டி ரொம்ப பெருமையாக பேசிட்டு கடைசியில் உனக்கு அவளை கேட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்டாப்போடு முடிக்கிறாங்க. இப்போ எழிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பேசாமல் உனக்கு வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ எழில் வந்து பாக்கியாவே பார்த்துட்டு இருக்கும்போது பாக்கியா எதுவும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அப்புறமா பாட்டி, நீ யாரே லவ் பண்ணுறியா, செலியனுக்கு தான் எங்கள் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஆனால் நீ அதே மாதிரி செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. இப்போ எழில்கிட்ட பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தாவை பற்றி நான் இப்போதைக்கு அத்தை கிட்ட சொல்ல போகிறதே இல்லை, சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியல, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.